ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக வந்து நான் பாண்டியன் பேங்கிள் ஸ்டோர்னு டி நகரில் ஒரு ஷாப் விசிட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் ரோப்பு ஸ்மால் ரோப்பு ரெண்டு வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ், இந்த மாதிரி 12 இருக்குது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். பட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நினச்சேன் இது சின்னது இது பெருசுன்னு நினச்சேன் வாங்கும்போது. பட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பிரித்து பார்த்தேன். உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேன் பாருங்களேன். ஆ, ரெண்டும் ஒரே ரேட்டு தான். நான் தான் ஏமாந்துட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே சைஸு, அதே டிசைனு. இதில் 3 25 ரூபாயும் 12 வந்து 100 ரூபான்னு போடுறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டாக தாங்க வருது. ரெண்டுமே 8000 ரூபாய் ரேட்டு தான் வருது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ 3 வந்து 25 ரூபாய்க்கும் இந்த மாதிரி 12 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கும் தராங்க. நீங்கள் பாண்டியன் பேங்கிள் ஸ்டோர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 12 பீஸே வாங்குங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஹைட்டு தான். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி 12 பீஸே எடுத்துக்கோங்க, நமக்கு எப்படி இருந்தாலும் யூஸ். அது ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீடட் ஜுவல்லரி ஒன்று பண்ணேன், அழகாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தனியாக பர்பிள் பீடும், இந்த மாதிரி நடுவில் வைக்கிற இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டோனும் வாங்கினேன். அப்புறம் நடுவில் வைக்கிறக்கு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக அது வந்து இந்த பேர்லை கோத்துட்டு நமக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் கொடுக்குறாங்க. ஸோ இதை எடுத்துட்டு இப்போ நான் இங்கே வாங்கிட்டு வந்தேன் இதை எடுத்து. அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு இதை நான் வாங்கினேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுல கொஞ்சம் சின்னது பெருசும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா லாங்காக கொண்டு போயிட்டேன் பின்னாடி வரைக்கும். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் அதில் இருக்கிற மாதிரியே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வச்சு நாம் இந்த கம்பியில் இப்படி மாட்டிக்கணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி பீட் ஜுவல்லரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீட் ஜுவல்லரி செய்கிறவங்களுக்கு கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கும் தெரியும், இது நானும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி பண்ணுறங்கிறதுன்னு கூட நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸிங்க, யார் வேணால் பண்ணலாம். இந்த பேர்ல்ஸ் எல்லாமே அவைலபிளாக கிடைக்குது. நமக்கேற்ற மாதிரி நாமளே கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நானே பண்ண பேர்ல் செயின் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேணும்னா நீங்கள் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா லாங்காகவும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு தகுந்தேன்னா இந்த இதை வச்சு இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பீடு வச்சு லாங்காகவும் போட்டுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.